ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இதை பற்றின வீடியோ பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னா, சற்று முன் மதியத்தில் வெளியான முக்கியமான செய்திகள் பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னதாக இதுவரைக்கும் அக்னிபூ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்கில் போகலாம். அனைத்து வங்கிகளிலும் பண பரிவர்த்தனையில் அக்டோபர் 1 முதல் கூடுதல் காரணி அங்கீகாரத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் அதன்படி மாதாந்திர பில்கள் மற்றும் தானாக செலுத்தப்பட்ட பில்கள் அனைத்தும் வாடிக்கையாளரால் சரிபார்க்கப்பட்டு பரிவர்த்தனை நடைபெறுவதற்கு முன்பு அங்கீகரிக்கப்படும். இதற்காக அறிவிப்பு SMS அல்லது மின்னஞ்சல் மூலம் வாடிக்கையாளர்களுக்கு தகவலாக அனுப்பப்படும். வாடிக்கையாளர்கள் இந்த தகவலை சரிபார்த்த பிறகு பணம் வங்கி கணக்கில் இருந்து கழிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 2020-21 கல்வியாண்டில் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் திங்கட்கிழமை அக்டோபர் 4ஆம் தேதி முதல் அசல் சான்றிதழ்களை பள்ளிகளில் சென்று பெற்றுக்கொள்ளலாம் என்று அரசு தேர்வுத்துறை தெரிவித்துள்ளது. இன்றிலிருந்து 4 நாட்களுக்கு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் பெரும்பாலான இடங்களில் மிதமான மழையும், தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் புதுக்கோட்டையில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழையும் பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் நடைபெறும் உள்ளாட்சித் தேர்தல் வாக்குப்பதிவை கேமரா மூலம் கண்காணிப்பது அவசியம் என்று உயர்நீதிமன்றம் அறிவுரை கூறியுள்ளது. அக்டோபர் 4ஆம் தேதி முதல் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 1ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு நேரடி வகுப்புகள் தொடங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் பணிபுரியும் கௌரவ விரிவுரையாளர் ஆசிரியர்களின் மாதாந்திர தொகுப்பு ஊதியம் 15,000 இருந்த நிலையில் தற்பொழுது அவர்களுக்கு 5,000 உயர்த்தி 20,000 வழங்க உயர்கல்வித்துறை செயலாளர் கார்த்திகேயன் அவர்கள் அரசாணை வெளியிட்டுள்ளார். கொரோனாவால் உயிரிழந்த மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்கள் உள்ளிட்ட 53 பேரின் குடும்பத்தினருக்கு கருணை அடிப்படையில் அரசு பணி வழங்க மருத்துவத்துறை உத்தரவிட்டுள்ளது. சிங்கார சென்னை 2.0 திட்டத்திற்கு 500 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் அதற்கான அரசாணையும் வெளியிடப்பட்டுள்ளது. ஜவ்வரிசிக்கு நியாயமான விலை கிடைக்க நிச்சயம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் ஆத்தூரில் நடந்த நிகழ்ச்சியில் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு அக்டோபர் 2ஆம் தேதியும் மற்றும் மிலாது நபியை முன்னிட்டு அக்டோபர் 19ஆம் தேதியும் டாஸ்மாக் கடைகளை அடைக்க சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது. குற்றால அருவியில் குளிக்க அக்டோபர் 1ஆம் தேதி முதல் எந்தவிதமான அனுமதியும் வழங்கவில்லை என்று தென்காசி மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். நவம்பர் 1ஆம் தேதி முதல் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரையிலான பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் பள்ளிகள் திறப்பதற்கு முன்பாக பள்ளி வளாகங்களை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும், மேலும் பள்ளிக்கு வரும் விருப்பமுள்ள மாணவர்கள் மட்டும் பள்ளிக்கு வரலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 5 இடங்களில் சிட்கோ தொழில்பேட்டை தொடங்கிட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். SBI ஏடிஎம் கார்டின் மூலமாக எந்தவொரு உள்நாட்டு இ-காமர்ஸ் தளத்திலும் ஆன்லைன் மூலமாக ஷாப்பிங் செய்வதனால் அக்டோபர் 3ஆம் தேதியிலிருந்து 3 நாட்களுக்கு 10% கேஷ்பேக்கை பெறலாம் என்று SBI வங்கி தெரிவித்துள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 448 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 35,136 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 63 ரூபாய் 70 பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மேலும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.